நான் நியூ ஜெர்சியில் வசிக்கிறேன். இந்த மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கான ப்ரொடெஸ்டை தான் இப்போ இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நினைவேந்தல் கடல் மெரினா கடற்கரையில் நடத்தினாங்க, அது வருஷம் வருஷம் நடத்துறது தான். மெழுகுபருத்தி ஏற்றி இறந்தவங்களுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும். கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான பேர் மெரினா கணக்கலையில் கூடின போது முக்கியமான 400 பேர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 400 பேரும் முக்கியமான நபர்கள், தமிழ்நாட்டுக்காக போராடுகிறவர்கள். அதில் 400 பேரில் மொத்தம் 30 பேருக்கு கடுமையான சட்டங்கள் போட்டிருக்காங்க. அதில் 17 பேருக்கு 12 கேஸ் போட்டிருக்காங்க. அதில் 4 பேருக்கு மொத்தமாக சட்டம் போட்டிருக்காங்க. ரொம்ப 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 கடுமையான சட்டம். அந்த சட்டத்துக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே அந்த கேஸ் வழக்குகளில் இல்லை. ஏன்னா கடற்கரையில் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலுமே கிடையாது. அது புதுசாக ஒரு தமிழக அரசு வந்து திணிக்கப்பட்டிருக்கு, ஒரு அப்பாவி தமிழர்கள் மேல திணிக்கப்பட்டிருக்கு. இது வன்மையாக நியூஜெர்சி தமிழர்கள் கண்டிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, யாருக்குமே வந்து பேச்சுமே இல்ல. அதாவது எல்லாமே வந்து டோட்டலா ஸ்பாயில் பண்றாங்க. அதை யாராவது தட்டி கேட்டா அவங்க தட்டி கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தட்டி கேட்கறவங்கள பிடிச்சி ஜெயில போடுறாங்க. சோ இப்படி ஜெயில போட்டா வேற யாராவது வந்து முன்னாடி வந்து ஓகே நம்ம அந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்கலான்னு வரவங்களே வந்து அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பேஸ்லயே வந்து தட்டிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இப்படி பண்றது வந்து ரொம்ப தவறு. அதை வந்து நாங்க உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களும் வந்து ரொம்பவுமே வந்து சீரியஸா வந்து இதை கடுமையா கண்டிக்கிறோம். திருமுருகன் காந்தி பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. சோ அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. சோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து சீக்கிரமா ஒரு டெசிஷன் எடுத்து அவரை விடுதலை பண்ணணும். நாங்க இன்னைக்கு அமெரிக்கா நியூஜெர்சி பிரின்ஸ்டன் சிட்டியில ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் திருமுருகன் காந்தி, டைசன் இளமாறன் அண்ட் அருண்குமார் இவங்களுடைய அவங்களை தமிழ்நாடு அரசு குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்காங்க. பேச்சுரிமைன்றது முக்கியமான இது, ஒரு மாநிலத்துக்கும் சரி ஒரு நாட்டுக்கும் சரி. குறிப்பா அமெரிக்கால இருந்து நம்ம இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும் வாட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தெரியும். சோ அது எல்லா நாட்டுக்கும் பரவணும், குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப அவசியம். ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையே வந்து பேச்சுரிமை. தன்னுடைய மனதில் நினைச்சதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய உரிமை இல்லாத நாடு சர்வாதிகார நாடு. ஆனா இந்த இப்ப இருக்கிற பிஜேபி அரசாங்கம் தன்னை தமிழக அரசை வந்து ஒரு கைப்பார்வையா வச்சுக்கிட்ட அந்த கையாலாகாத அரசை தன்னுடைய ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து பிஜேபியினுடைய செயல் திட்டத்துக்கெல்லாம் எதிர்ப்பா நினைக்க ஒரு அவங்களுடைய எண்ணங்களை சொல்றாங்களோ அவங்களுக்கு அவங்களெல்லாம் குரல் வலிய நெசுக்க பாக்குது. அதனுடைய தொடக்கமாக தான் இதை நாங்க பாக்குறோம். மௌனம் மர்தாங்கீகாரம் சொல்லுவாங்க. அதனால நம்ம எல்லாம் சும்மா இருந்தா அது வந்து வி ஆர் சப்போர்ட்டிங் அந்த அநியாயத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம எல்லாம் சத்தமா பேசணும். தட் இஸ் த ரைட் ஆஃப் ஸ்பீச். வி ஆல் ஹேவ் பை பர்த் ரைட் ஆஃப் ஸ்பீச். அதனால அது வந்து யாருமே தடுக்க முடியாது. அதுதான் இந்த மாதிரி விஷயத்துக்கான ஒரு நிதர்சனம். அதனால வி ஹேவ் டு சப்போர்ட் அண்ட் வி ஆல் ஹேவ் திஸ் ரைட் டு ஸ்பீச். அது யாரால தடுக்கவே முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி நியாயமா சத்தமா ஹூவர் இஸ் ஆஸ்கிங் அபவுட் த தர்மமா இருக்கட்டும் நியாயமா இருக்கட்டும் கேட்கறவங்களை தடுக்கவே முடியாது, தடுக்க கூடாது. இந்தியாவிலேயே போராட்டங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற இடம் தமிழ்நாடாக இருக்கிறது. இந்த இயக்கங்களை அடக்கி ஒடுக்கி தமிழகத்தில் போராட்டங்களை இல்லாமல் செய்து அவர்களுடைய மத்திய அரசினுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம். இதே அமெரிக்க தமிழர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உலகெங்கும் இந்த தமிழர்கள் இதை கண்டித்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய பங்களிப்பாக நாங்களும் இதை சொல்கிறோம். அமெரிக்க தமிழர்கள் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டிக்கிறோம். மே 17 நடைபெற்ற மெழுகுபத்தி தீபத்தை அநாகரிகமான தமிழக அரசு அவர்களை கைது செய்து சட்டத்தில் போட்டு அடக்குமுறையை ஏவி விட்டிருக்கிறார்கள். இது தவறு. இலங்கை தமிழர்களை கொண்டிருக்கிறார்கள், இதை கண்டிக்கத்தக்கது. அவர்கள் உடனடியாக திருமண கதை விடுதலை செய்ய வேண்டும் என்று அனைத்து தமிழர்களின் இலங்கை தமிழர் சார்பாகவும் அமெரிக்கா தமிழர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் மட்டும் இல்லை,
தமிழகத்தை சார்ந்த எல்லா தமிழ் மொழி பற்று உள்ள எல்லாருமே வந்து கொதிச்சு எழுறோம். இதுக்காக நம்ம போராட வேண்டியது இருக்கு. வீதிக்கு வரணும் நம்ம எல்லாரும். வெறும் இன்டர்நெட்ல மட்டும் உட்காந்துட்டு நம்ம ட்வீட் பண்ணிட்டு இருக்கோம், அது மட்டும் அதனால விழிப்புணர்வு மட்டும் தான் வரும். பறிக்காதே 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 விடுதலை சாய் விடுதலை சாய் பறிக்காதே பறிக்காதே விடுதலை சாய் விடுதலை சாய் பறிக்காதே பறிக்காதே அளக்காதே அளக்காதே விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய்